ஹாய் ஹலோ, வெல்கம் டு மலேசியா மசாலா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் டிஷ் பூரி மசாலாங்க. உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணி பூரிக்கு தொட்டுக்க செய்கிற மசாலா நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பூரி, சப்பாத்தி இல்லை மசால் தோசை எது செய்கிறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து கடுகு தாளிச்சிக்கிறேன். கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். கடலைப்பருப்போடு இப்போ ரெண்டு வரம் மிளகா போட்டுக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா வேணால் பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து காயம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். இது கேஸ் பிரியறதுக்காக கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் கடலைப்பருப்போட நேரம் மாறும்போது நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு நீல நீளமாக வெட்டின வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு மூணுலேருந்து நாலு எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸாக இருந்தால் மூணு கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சியையும் பூண்டையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். பட் பேஸ்ட் பண்ணால் ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க, உரக்கல் இருக்கிறவங்க அதில் ஜஸ்ட் நச்சு போடுங்க. அப்படி இல்லைன்னா அம்மியில் கூட ஒரு நெய் நச்சுட்டு அப்படியே போடுங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப அது ஸ்மாஷ் ஆகி நல்லா இல்லாமல் இருக்காது. இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு இப்படி போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். அப்போ வெங்காயம் டக்குன்னு உங்களுக்கு வதங்கிடும். ஸோ உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த ஆலு மசாலாவுக்கு, உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு முக்கியமே மஞ்சப்பொடி தான். ஸோ கரெக்டான அளவுக்கு இந்த மஞ்சப்பொடியை போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லாவே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஆனியனோட நிறம் மாறுற வரைக்கும் அது வதங்கட்டும். இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு உருளைக்கிழங்கை வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது இந்தமாரி ஸ்மாஷரால் மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க ஜஸ்ட்டு நல்லா ஒரு மூணு நாலு விசில் கூட விட்டுட்டு ஃபோக்கால் கூட நீங்கள் மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும் வெந்துருச்சுன்னா. ஸோ இந்தமாரி நம்ம இப்போ மசிச்சாச்சு உருளைக்கிழங்க. ஸோ இப்போ அந்த சமயத்தில் நம்மளோட வெங்காயத்தோட நிறமும் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு, பார்த்தீங்களா? தெரியுது இல்லையா? நல்லா சுருங்கிடுச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் இந்த நம்ம மசித்து வச்ச உருளைக்கிழங்கை இதில் போட்டுக்கிறோம். இதில் சில பேர் தண்ணி விடுவாங்க, சில பேர் கடலை மாவு கரைச்சி ஊற்றுவாங்க. பட் அதெல்லாம் செஞ்சால் மசாலா தோசைக்கோ இல்லை பூரிக்கு இதை தொட்டுக்கவோ நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுவுமே சேர்க்காமல் இந்த ஆனியனும் இந்த உருளைக்கிழங்கும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு குக் பண்ணுற மாதிரி நம்ம பரட்டி விட்டுணும். பரட்டி விட்டுட்டு சைடெல்லாம் வழிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். சின்ன சிம்மில் வச்சுட்டு மேலே நம்ம கொத்தமல்லி இலையை தூவிட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அதுக்கு ஆனியனும் நல்லா வதங்கிடுச்சு, நம்மளோட உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம பூரியோடையோ மசாலா தோசையோடையோ சப்பாத்தியோடையோ எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி கெட்டியாக உருளைக்கிழங்கு ஜாஸ்தி இருந்தால் தாங்க பூரி மசாலா நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி. மசாலா தோசைக்கு இது உள்ளே வச்சு சுட்டிங்கன்னா நெய் விட்டு அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மலேசியா மசாலா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.